மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த காணொளி பதிவில் 8ஆம் வகுப்பு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் 10ல் 14ஆவது சம்மிலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க அந்த மேலே உள்ள ஐக்கானில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐக்கானில் தெரியும். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காளி தொட்டியை குழாய் ஏயானது 15 நிமிடங்களும் குழாய் பியானது 30 நிமிடங்களிலும் நிரப்பப்படும். சரியா, அப்போ ஒரு காளி தொட்டி ஏங்கிற குழாயில் எதுனது 15 நிமிடம் அப்படிங்கிறத நம்ம 1/15, அதனால் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறனால 1/15. பிங்கிற குழாய் என்னது அப்படின்னா 30 நிமிடம், அதை நம்ம 1/30 எழுதிருக்கோம் இங்கே. சரியா, இவ்விரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்டால், ரெண்டையும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டுறோம், குழாய் ஏயவும் குழாய் பியவும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்படுறோம். சரியா, அக்காளி தொட்டியை டேஷ் நிமிடங்களை நிரப்ப முடியும். அப்போ ரெண்டு ஒரே நேரத்தில் திறந்து விடுதோம். அப்போ நான் ரெண்டையும் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கூட்ட போகிறேன். 1/15 ப்ளஸ் 1/30. இப்போ நம்ம பகுதி பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 15 இருக்குது, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 30 இருக்குது. அப்போ நமக்கு பகுதி ஒன்று போல் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 15 30 ஒரே வாய்ப்பாளில் வருமா? வரும். ரெண்டுமே எந்த வாய்ப்பாளில் வரும்? 15 வாய்ப்பாளில் வரும். இப்படி ரெண்டுமே ஒரே வாய்ப்பாளில் வர்றதா, எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதான் என்னது அப்படின்னா மிச்சியமாக. இதில் எது பெருசு? 30 தான் பெருசு. அப்போ 30 தான் நமக்கு என்னது அப்படின்னா மிச்சியமாக. அப்போ இந்த 15 30 மாற்றதுக்கு ஓர் 15 15, ஈர் 15 30. அப்போ இந்த 15 ரெண்டால் பெருக்கியாச்சுன்னா 30 தான் மாறிடும். அதான் நான் மேலே கீழே எதால் பிரிச்சுருங்க அப்படின்னா ரெண்டால் பிரிச்சிருக்கேன். சரியா, அப்போ ஓ 2 2 15 2 30, இங்கேயும் 30 அங்கேயும் 30, பொதுவாக ஒரு 30 போட்டாச்சு. 2 + 1 ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினோம்னா 3, ஓர் 3 3 பைத் 3 30. அப்போ 2 குழாயும் ஒன்று மூல திறந்து விட்டால் எத்தனை நிமிடங்கள் அது நிறையும் அப்படின்னா 1/10 நிமிடங்கள் அது என்ன செய்யும் அப்படின்னா நிறையும். அப்போ எத்தனை? 10. கீழே உள்ள பகுதியில் உள்ளதை மட்டும் போடுவோம், 10. ரெண்டாவது பாருங்கள், பிரியாவும் பிரபுவும் தனித்தனியே ஒரு வேலையை முறையே 10 மற்றும் 20 நாட்களில் முடிக்க இயலும். அவர்கள் இருவரும் இணைந்து அவ்வேலையை செய்தால் அவ்வேலைக்கு அவர்கள் பெறும் ஊதியங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. யாரோட ஊதியங்களும் விகிதம்? பிரியா பிரபு. பிரியா என்னது? 10 நாள். அப்போ 1/10. அதே வேலையை பிரபு எத்தனை நாள் செய்வார்? 20 நாள். 1/20 போட்டிருக்கோம். சரியா, இப்போ நம்ம இதை குறுக்க பெருக்க போகிறோம். இந்த 20 இங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போகிறோம், இந்த 10 இங்கே கொண்டு போகிறோம். சரியா, கொண்டு இந்த 20 இங்கே போச்சுன்னா ஓர் 20 20, இந்த 10 இங்கே போச்சுன்னா ஓர் 10 10. இந்த 0 இந்த 0 கேன்சல். அப்போ விகிதம் நமக்கு என்ன வருது? 2:1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ 2:1 இருக்கா, அதை நம்ம டிக் பண்ணிட வேண்டியதான். அடுத்ததான் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு கணக்கு வாக்கியத்தில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இங்கே சமன்பாடில் கொடுத்துருக்காங்க. சரியா, இதுக்கு எது சரியானது அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு நம்பர் போட்டிருக்கேன், இதை பார்த்து நீங்கள் என்ன செய்யப்போங்க அப்படின்னா நம்பர் போட்டுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு கொண்ட சதுர வடிவ காகிதம் ஒன்று முழுவதுமாக 2 சென்டிமீட்டர் × 1 சென்டிமீட்டர் அளவு கொண்ட 100 காகித துண்டுகளாக வெட்டப்படுகிறது. அதே காகிதம் முழுவதுமாக 4 × 2.5 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்டதாக வெட்டப்பட்டால் எவ்வளவு காகித துண்டுகளை நாம் பெற முடியும்? ஃபஸ்ட்டு காகிதத்தில் அளவு என்னது அப்படின்னா 2 × 1 வெட்டினோம் அப்படின்னா 100 காகிதம், அதைத்தான் இங்கே எழுதியிருக்கோம். அதே மாதிரி அந்த காகிதத்தை எப்படி வெட்டுறோம்? 4 × 25 வெட்டினோம் அப்படின்னா இந்த எத்தனை துண்டுன்னு கேட்டிருக்கேன். இது முதல்ல என்ன மாறுபாடுன்னு நம்ம முதல்ல நினச்சினோம் அப்படின்னா பார்க்கணும். சரியா, காகிதத்தோட அளவு அதிகரிக்கும் போது துண்டுகளோட எண்ணிக்கை நினச்சியும் அப்படின்னா குறையும். அப்போ இது அதிகரிக்குது, இது குறையுது. அப்போ இது என்ன மாறுபாடு? இது எதிர் மாறுபாடு. அப்போ எதிர்மாறல். சரியா, அப்போ எப்படி எழுதுவோம்? x = இந்த 100 நம்ம இங்கே அப்படியே போடுவோம் இன்ட்டு. எதிர் மாறுபாடுனா மேலேருந்து கீழே எழுதுவோம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 2 ஓ 2
ரெண்டு தானே இன்ட்டு நாலு இன்ட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு. இப்போ அழி கொடுக்கலாமா? ஓர் நான்கா நான்கு, இருபத்தி அஞ்சு நான்கா என்னது அப்படின்னா நூறு. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே நமக்கு இருபத்தி அஞ்சு இன்ட்டு ரெண்டு பை ரெண்டு புள்ளி அஞ்சு. இந்த ரெண்டு இப்போ இருபத்தஞ்சு ரெண்டாக எவ்வளவு அப்படின்னா ஐம்பது பை ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு. இங்கே நமக்கு என்ன இருக்குது? புள்ளி இருக்குது. இப்போ புள்ளி எடுக்குது, புள்ளிக்கு எடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்குது? ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போ எதால் பெருக்கணும்? பத்தால் பெருக்குவோம். இந்த புள்ளி எடுக்கிறதுக்கு கீழே பத்தால் பெருக்குனா மேலேயும் பத்தால் பெருக்கணும். அப்போ ஐம்பதையும் பத்தையும் பெருக்கணும்னா ஐநூறு பை இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா இருபத்தி அஞ்சு. ஓர் இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி, ஈர் இருபத்தஞ்சா ஐம்பது, இங்கே என்னது அப்படின்னா ஜீரோன்னு வரும். அப்போ எத்தனை காகித துண்டுகள் நம்மளால் பெற முடியும் அப்படின்னா இருபது காகித துண்டுகளை நம்மளால் பெற முடியும். இதுதான் இந்த கணக்கு உண்டான ஆன்சர். சரியா? அடுத்தது, ஒரு பூமண்டியில் வேலை செய்யும் ஆறு நபர்கள் மூன்று மணி நேரத்தில் தொண்ணூற்றி ஆறு மாலைகளை தயார் செய்ய இயலும் எனில் ஒரு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தி எட்டு மாலைகளை தயார் செய்ய எத்தனை நபர்கள் தேவை? ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கதை தெளிவாக எழுதிக்கணும், அதான் முக்கியம். மாலைகளின் எண்ணிக்கை, மணி நேரம், ஆட்களின் எண்ணிக்கை. சரியாப்பா? அப்போ தொண்ணூற்றி ஆறு மாலை எத்தனை மணி நேரத்தில் கட்டுறாங்க? மூணு மணி நேரத்தில் கட்டுறாங்க. எத்தனை ஆட்களை வச்சு? ஆறு ஆட்களை வச்சு. அதே மாதிரி எத்தனை மணி நேரத்தில்? ஒரு மணி நேரத்தில். அதான் இங்கே ஒன்று போட்டிருக்கேன். சரியா? எத்தனை மாலை கட்டுறாங்க? நூற்றி இருபத்தெட்டு மாலை கட்டுறாங்க, நூற்றி இருபத்தி எட்டு. எத்தனை நபர் கட்டுவாங்கன்னு கேட்டிருக்காங்க, எக்ஸு, அது நமக்கு தெரியாது. சரியா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன மாறுபாடு அப்படின்னு நமக்கு முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும், அதான் ரொம்ப மெயின். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் இதையும் இதையும் கம்பேர் பண்ண போகிறேன். சரியா? தொண்ணூற்றி ஆறு மாலை கட்டதுக்கு ஆறு பேர் தேவைப்படுறாங்க. அப்போ நூற்றி இருபத்தெட்டு மாலை கட்டுறதுக்கு ஆட்களோட எண்ணிக்கை கூட தேவைப்படுமா குறைய தேவைப்படுமா அப்படின்னா ஆட்களோட எண்ணிக்கை கூட தேவைப்படும். அப்படி தானேப்பா? தொண்ணூற்றி ஆறு மாலை கட்டுறதுக்கு ஆறு பேர். அப்போ நூற்றி இருபத்தெட்டு மாலை அதிகமாக கட்டும்போது ஆட்கள் அதிகமாக தானே தேவைப்படும். அப்படி தானே? அப்போ இந்த ஆறை இங்கே நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இது என்ன மாறுபாடு? இங்கேயும் கூடும் இங்கேயும் கூடும். அப்போ என்ன மாறுதல்? நேர்மாறல். நேர்மாறல் எங்கேருந்து எழுதணும்? கீழேருந்து மேலே எழுதணும். அதாவது நூற்றி இரு கீழே உள்ளதை மேலே போடணும், மேலே உள்ளதை கீழே போடணும் இன்ச்சு. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஆறு பேர் சேர்ந்தாங்கன்னா மூணு மணி நேரத்தில் ஆறு பேர் சேர்ந்தாங்கன்னா மூணு மணி நேரத்தில் ஒரு வேலை இணைச்சியும் அப்படின்னா முடிக்க முடியும். சரியா? அப்போ நேரத்தோட எண்ணிக்கையை குறைக்கும்போது ஆட்களோட எண்ணிக்கை இணைச்சியும் அப்படின்னா குறையுமா கூடுமா அப்படின்னா கூடும். இப்போ நீ உன் ஃப்ரெண்டு இருக்க, ஒரு வேலையை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து செடி நூறு செடி தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஸ்கூலில் ரெண்டு பேர் தான் தண்ணி ஊற்றுறீங்க, ஒரு அரை மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே இது ஐம்பது பேர் சேர்ந்து தடிக்கு தண்ணி ஊற்றினோம்னா அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அப்படி தானே? அப்போ நேரம் குறையணும் அப்படின்னா ஆட்களோட எண்ணிக்கை இணைச்சினோம் அப்படின்னா கூடணும். அப்போ இது குறையுது இது கூடுது. அப்போ என்ன மாறுபாடு? எதிர் மாறுபாடு. எதிர் மாறுபாடுனா எங்கேருந்து எழுதணும்? மேலேருந்து கீழே எழுதணும். அப்போ இங்கே மூணு பை ஒன்றுன்னு எழுதியாச்சு. சரியா? இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இதை நம்ம கேன்சல் பண்ணியாச்சுன்னா நமக்கு வேண்டிய ஆன்சர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிரும். இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. ஒரு மூணா மூணு, இதை அடி விடுங்க. ஒரு மூணு மூணு, இரு மூணாறு, மும்மூணா ஒம்பது. இங்கே என்ன வரும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டுன்னு வரும். முப்பத்தி ரெண்டாக அப்படி அடி கொடுத்தோம்னா ஒவ்வொரு முப்பத்தி ரெண்டாக முப்பத்தி ரெண்டு, நாலு முப்பத்தி ரெண்டாக நூற்றி இருபத்தி எட்டு. இப்போ மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு ஆறு இன்ட்டு நாலுன்னு இருக்குது. ஆறு நாங்கள் என்னது அப்படின்னா இருபத்தி நாலு. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். மணியும் முருகனும் இணைந்து ஒரு புது வீட்டிற்கு வண்ணம் பூச ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அவர்கள் தனித்தனியே அவ்வீட்டை முறையே இருபது நாட்களிலும் மற்றும் முப்பது நாட்களில் வண்ணம் பூச இயலும். இருவரும் இணைந்து வேலையை முடித்த பிறகு அவர்கள் முப்பதாயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டனர். அவர்கள் தங்களது ஊதியத்தை எவ்வாறு பகிர்ந்து கொள்வர்? சரியா? ரொம்ப ஈஸி தான், கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை. சரியா? நமக்கு தெரியும் மணி எத்தனை நாள் வேலை செய்கிறாரு, எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பார் அப்படின்னா அந்த வேலையை மணி
இருபது நாளில் முடிப்பார். அப்போ நான் 1/20 போட்டேன், சரியா? அதே வேளையை முருகன் எத்தனை நாளில் முடிப்பார்? முருகன் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா 1/30 நாளில் முடிப்பார். இப்போ நான் அதை குறுக்க பொறுக்க போகிறேன். இது இங்கே போகும், இது இங்கே போகும். அப்போ என்ன வரும் அப்படின்னா, ஓர் 30, ஓர் 20. இந்த 0 இந்த 0 கேன்சல். அப்போ என்ன விதத்தில் அவங்க பிரிப்பாங்க அப்படின்னா, 3:2 விதத்தில் நினச்சிவாங்க அப்படின்னா பிரிப்பாங்க. அப்போ நமக்கு மொத்த பங்கு என்ன? பங்கு மொத்த பங்கு எவ்வளவு? 2 3 கூட்டுங்க, 3+2=5. ஃபஸ்ட்டு மணிக்கு பார்க்க போகிறோம், சரியா? மணிக்கு வந்து எத்தனை பங்கு கொடுக்காங்க? இந்த மணிக்கு நேரம் என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது, சரியா? அப்போ எத்தனையில் 3? 5/3 இன்ச்சு. எவ்வளோ தொகை? 30,000 பிரிக்காங்க அவங்க, சரியா? அப்போ இங்கே 5 6 30, இங்கே எத்தனை போடுறோம்? 3 போட்டாச்சு, சரியா? அப்போ என்ன போடுவோம்? 3×6,000. அப்போ இந்த 2 பெருக்கினா நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 18,000. இப்போ மணிக்கு எவ்வளோ ரூபா கொடுக்காங்க அப்படின்னா 18,000 பிரிச்சுக்கிடுவாங்க. அடுத்து யார் இருக்கா? முருகன் இருக்கார். அப்போ முருகன் பிரிக்கணும். 30,000 இந்த 18,000 கழித்தாலும் அந்த தொகை வரும், இல்லாட்டால் அந்த விகிதப்படி போடணும். முருகன், முருகனுக்கு இப்போ எத்தனை பங்குப்பா கொடுக்கும்? இங்கே முருகனுக்கு நேராக கீழே இருக்க பாருங்கள், 2. எத்தனை 2 கொடுக்கும்? 5 முருகனுக்கு 2. ரூபா எவ்வளவு? 30,000. 5×5=30. இங்கே எத்தனை 0 இருக்குது? 3 இருக்குது. இந்த 2 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்குனா 2 6 ஈரரா 12 மிச்சம் 3 இங்கே இருக்கிற 3 போட்டாச்சு. அப்போ இவருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 12,000. அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சது. அடுத்த சம்பளம். அணுவும் ரேணுவும் தனித்தனியே ஒரு வேலையை முறையே 8 மற்றும் 24 நாட்களில் செய்து முடிக்க இயலும். அவர்கள் இருவரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய தொடங்கி 3 கழித்து, எத்தனை கழித்து? 3 கழித்து ரேணு அவ்வேலையிலிருந்து விலகுகிறார். அப்பொழுது அணுவுடன் அதே வேலையை தனியே 8 முடிக்கக்கூடிய மனு என்பவர் இணைந்து மீதமுள்ள வேலையை செய்து முடித்தனர். அணுவும் மனுவும் மீதமுள்ள வேலையை முடிக்க எடுத்துக்கொண்ட நாட்களை கண்டுபிடிக்க. அணு எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 1/8, ரேணு எத்தனை நாள் அப்படின்னா 1/24. ரெண்டு பேர் சேர்ந்து நினைச்சிறாங்க அப்படின்னா வேலை செய்கிறாங்க, அப்படி தானே? இப்போ 1/8+1/24, சரியா? அப்போ மீச்சிமா எடுக்கும்போது ரெண்டுமே ஒரே வைப்பாரில் வந்துச்சு அப்படின்னா எது பெரிய நம்பரோ அந்த நம்பர் தான் மீச்சிமா. 2×8 வருமா, இதில் எது பெருசு? 24 தான் என்னது அப்படின்னா பெருசு. அப்படி 24 தானே பெருசு. அப்போ அந்த 8×24 மாற்றதுக்கு 1/8 8×16 3/8 24 மேலங்களையும் 3 பிரிக்கிருக்கேன். இப்போ 1 3 3 24 ரெண்டு சைடும் காமனாக இருக்கிறதுனால ஒரு காமனாக இவ்வளோ 24 போட்டாச்சு. இப்போ இங்கே 3 இங்கே 1, இப்போ 3 1 கூட்டினா 4, இந்த 24 2 அடி கொடுத்தா என்னது அப்படின்னா ரெண்டு பேரும் என்னச்சிருப்பாங்க அப்படின்னா 1/6 ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலை எப்படி முடிப்பாங்க? 1/6 முடிப்பாங்க, சரியா? எத்தனை 2 சேர்ந்து வேலை செஞ்சான், சரியா? இப்போ அவர் எத்தனை நாளில் வெளியே போயிருந்தார்? 3 யார் வெளியே போயிருந்தா அப்படின்னா ரேணு வந்து வெளியே போயிடுறாப்புல, சரியா? அப்போ அணுங்கிறது என்னது? 1/8. அவங்க எத்தனை நாள் முடிக்கக்கூடிய நாள் என்னது? 6 முடிப்பாங்க. ஆனால் 3 ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. அப்போ இவங்க வேலை பாதியாக குறைஞ்சிரும். அப்போ இதில் 8 பாதி என்னது அப்படின்னா 4. அதான் இங்கே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 1/4. இவங்க எத்தனை நாள் வேலை செய்வாங்க அப்படின்னா 8 நினைச்சுவாங்க அப்படின்னா தனியாக வேலை செய்வாங்க. வேலை செஞ்சால் முடிக்கக்கூடிய ஆள், ஏற்கனவே பாதி வேலை முடிஞ்சதா, அதனால் 8 பாதி என்னது அப்படின்னா 1/4. இந்த 2 காமனாக என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. 1 1 கூட்டினா 2, 2 கேன்சல் பண்ணால் 1/2. அப்போ எத்தனை நாளில் முடிக்கல முடியும் அப்படின்னா 2 முடிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.